ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த மாதிரி ஒரு அருமையான பூசணிக்காய் பருப்பு கிரேவி சாதத்துக்கு சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அருமையான கிரேரி எப்படி செய்யணும் பார்க்கணுமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மொதல் முதல் வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் லைக்கும் தட்பட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்ருக்கோம் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா சாதம் தோசை சப்பாத்திக்கெலாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் வாங்கிறது எப்படி செய்யலாங்கிறத குயிக்காக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு கப்பளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்குங்க நல்லா ஊற வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை அந்த வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருங்க அடுத்து மூணு பச்சை மிளகாய் ரெண்டாக்கி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் அரிச்ச கார்லிக் சேர்த்துக்குங்க அடுத்து மெயின் ஐட்டம் பூசணிக்காய் இந்த மாதிரி தோல் நிற்கிட்டு இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்குங்க அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்குவோம் அடுத்து இது மூலிகி இருக்கிற அளவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க ஆல்ரெடி அந்த பூச்சிங்காலேருந்து தண்ணி வரும் அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கருடைய மூடி போட்டு வெயிட் வச்சு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாம் பாருங்கள் விசில்லாம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஆ சூப்பருங்க நல்லா மனமே கமகமகன்னு வருது அவ்வளோதாங்க இது வந்து சூப்பராக வந்துருக்குங்க பாருங்கள் நல்லா அருமையாக வந்திருக்கு இதை வந்து இந்த மாதிரி ஒரு மத்து இல்லாடி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க மசித்து நல்லா உடச்சி வச்சிருங்க தண்ணி பத்திரா தண்ணி சேர்த்துக்குங்க உப்பு பார்த்துலன்னா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் பரமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் சைடில் இந்த மாதிரி கொதிக்கட்டும் அடுத்து ஒரு கடை எடுத்துக்கங்க தாளி சுற்றுறதுக்கு ஒரு கடாயை எடுத்துகிட்டு தான் எண்ணெய் ஹிட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானது கடுகுலந்த பொருள் சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க அடுத்து காட்டி ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க காட்டி ஸ்பூன் ஜீரகம் அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மீடியமான நெருப்பில் வச்சுக்கோங்க அடுத்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அடுத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அப்படியே தாளிச்சிருங்க நல்லா கறிக்கிறாமல் நல்லா தாளிச்சுட்டு அப்படியே எடுத்து நம்ம கிரேவியில் அப்படியே சேர்த்துட வேண்டியது தான் அப்பா சூப்பர் மணங்க கமகமகமான இருக்குது அவ்வளோதாங்க ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பூசணிக்காய் பருப்பு கிரேவி செஞ்சிடலாங்க கடைசியாக கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கிரேவி ரெடியாச்சுங்க இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சோன்னா நம்ம சேனல் மிஸ்டர் விஜயன் பிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்ருக்கோம் இந்த வீடியோ மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்